வெல்கம் பேக் டு கர்ணா ஈஸ்போர்ட்ஸ் சேனல். என்ன உடல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் இந்தியாவுக்கும் பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனுக்கும் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனில் நிறையா வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஸோ அதையெல்லாம் நீக்கிட்டு தான் பப்ஜி மொபைல் இந்தியா கொண்டு வருவாங்க. ஸோ அந்த விஷயத்தையெல்லாம் இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வாங்க கைஸ். ஸோ கைஸ், முதல் முதலாக பப்ஜி மொபைல் வந்து கொரியன் கம்பெனி கண்டுபிடிச்சோடனே முதல் முதலாக லான்ச் பண்ணது கொரியனில், அது கொரியாவில். அதுக்கப்புறமா வந்து டென்சன் கேம்ஸோட சேர்ந்தக்கப்புறம் சைனாவில் வந்து லான்ச் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ சைனாவில் லான்ச் பண்ணக்கப்புறம் மிகப்பெரிய சக்ஸஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மானிட்டைசேஷன் எது ஆகலை. பிகாஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு அலோவ் பண்ணலை, அது அந்த கேம் மூலமாக உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கேம் வந்து அடித்து கொள்கிற மாதிரி இருக்குது, மற்றவங்களை கொள்கிற மாதிரி இருக்குது. இது வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய அடிக்ட் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனசில் வந்து நெகட்டிவ் தாட்ஸ் தான் வந்து நிறையா வருது. ஸோ அடிக்கணும், கொல்லணும், வெறி வெறியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூல்ஸ் எல்லாம் போட்டு இந்த மாதிரி கேம்லாம் வந்து அடவு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் சைனா என்ன பண்ணாங்கன்னா, சைனாவில் இருந்து பப்ஜி மொபைல், அதாவது பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனை சொல்கிறேன், அதை வந்து தூக்கிட்டு கேம் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது பப்ஜி மொபைல் இந்தியா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கேயும் பேன் பண்ணப்பட்ட கேம் தான் பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன். ஸோ கேம் ஃபார் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் மாதிரிலாம் கிடையாது. அது வந்து ரொம்பவுமே வந்து எப்படி சொல்கிறது, கில் பண்ணுற மோட்டிவே அதில் கிடையாது, ஒரு ஃப்ரெண்ட்லியான பேட்டலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேம் ஃபார் பீஸ் வந்து எங்களுக்கெல்லாம் சத்தியமாக அது கேம் பிடிக்காது. பிகாஸ் வந்து அது சைனாக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கே அந்த மாதிரி ஒரு கேம் தான் பப்ஜி மொபைல் இந்தியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ என்னென்ன சேஞ்சஸ்லாம் அதுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் ஸ்டிமுலேஷன் ட்ரைனிங் கிரவுண்ட் அப்படின்னா என்னடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ வந்து நம்ம சியர் பார்க் தெரியும். ஸோ நம்ம வந்து பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனில் நிறையா பேர் விளையாடி இருப்பீங்க, ட்ரைனிங் மோடு தெரியும்ல, போயிருக்கும் லைனாக கன்னெல்லாம் அடிக்க வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் சுட்டுக்கலாம், குடி பார்த்து சுட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான மேப் தான் இருக்குமாமா, ஓகேங்களா? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இரஞ்சல், சான்ஹாக், அப்புறம் என்ன விக்கெண்டி, மிராமர், லிவிக், இந்த மாதிரி மேப்ஸ் அதெல்லாம் அவைலபிளாகவே இருக்காதாமா? ஒன்லி அந்த சியர் பார்க் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுற மாதிரியான மேப்ஸ் தான் இருக்குமாமா. ஸோ எனிமீஸ் வந்து 100 பேர் வருவாங்க. ஸோ பெரிய மேப் தான், சின்ன மேப் கிடையாது, ஆனால் அந்த ட்ரைனிங் பண்ணுற இடம் மாதிரி தான் பார்க்குறக்கு தெரியுமாமா. ஸோ ஃப்ரெண்ட்லியான ஒரு பேட்டில் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து நாங்கள் வந்து எனிமீஸை கொண்டுட்டு எனிமிக்கிட்ட இருக்கிற லூட் அடிக்கிறத விட, ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கைஸ். ஸோ இதில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து கேம் ஃபார் பீஸ், ரைட் சைடில் இருக்கிறது வந்து பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கில் பண்ண உடனே இதில் வந்து டேரெக்டாகவே செத்துறனா, பட் இந்த கேமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செத்த உடனே அந்த லூட்டெல்லாம் எடுத்து உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனிமேட் பண்ணிவிட்டு மறைஞ்சிடுறான், அந்த அனிமேஷன் கேரக்டர் வந்து மறைஞ்சு போகுது. இதில் இருந்து எனக்கு தெரியுதுன்னா, ஒரு ஃப்ரெண்ட்லி பேட்டில் மாதிரி தான் வந்து இந்த கேமே டிசைன் பண்ணப்பட்டிருக்கோம். நான் பப்ஜி மொபைல் இந்தியாவை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஆட அவ்வளோதானே மேட்ரு, இதுக்கு எதுக்கு கவலைப்படுறேன், அதில் வந்து நார்மலாக செத்துருவான், இதில் வந்து ஒரு எடுத்து கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு போவான், அவ்வளோதானே மேட்ரு, இதுக்கு ஏன்டா இவ்வளோ சீன் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு மேட்ரு சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்ஜி மொபைல் இந்தியாவில் வந்து எப்படி சொல்கிறது, அந்த பிளட்டோட கலர் வந்து ரெட் கலரில் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்டா ரெட் கலரில் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ நிறையா டிவி சீரியல்ஸ்லாம் இருந்தாலும் சரி, நிறையா படங்கள்லேயே கூட அந்த பிளட்டு வர்ற காட்சிகள்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணிடுவாங்க, இல்லைனா அந்த பிளட்டை வந்து பிளர் பண்ணி காட்டுவாங்க. நிறையா டைம் நம்ம பார்த்துருப்போம், அந்த விஜய் டிவிலலாம் கூட அப்படி தான் பண்ணுவானுங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு அந்த பிளட்டு அலர்ஜி இருக்கும். ஸோ பிளட்டு அதை பார்த்தாவே மயக்கம் போட்டுருவாங்க, பிளட்டை பார்த்த உடனே வந்து எப்படி சொல்கிறது, பயந்துருவாங்க, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இருக்கும். சரி ஓகே, டிவி சீரியல்ஸு படத்தில் வந்து பிளர் பண்ணுறாங்கன்னா ஓகே, எதுக்கு கேமில் பிளர் பண்ணணும், இதுதான் 18+ கேம் ஆச்சே, சாரி 16+ கேம் ஆச்சே அப்படின்னு சொன்னிங்கன்னா, பேருக்கு தான் 16+, ஆனால் விளையாடுறவங்க பூரா 10-12 வயசு பசங்களாக தான் இருப்பானுங்க. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு அலர்ஜி இருக்கலாம், பிளட்டை பார்த்த உடனே பயப்படுற மாதிரியோ, இது வேறு ரியலாக இருக்குது, நிஜமானுமே பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பிளட்டோட கலர் மட்டும் இப்போ பாருங்கள், எல்லோ கலரில் வருது, இது கொரியன் வெர்ஷன் கேமு, எல்லோ பச்சை மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி தான் பப்ஜி மொபைல் இந்தியாவிலையும் வந்து எல்லோ பச்சை இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்குமே தவிர ரெட் கலர் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி ஓகே, இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் அஃபிஷியலாக பேன் ஆகிறதுக்கு முன்னாடி ரெட் கலரில் தானே ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு, அது வந்து பேன் ஆகவே இல்லை இந்தியாவில், இருந்தாலும் ரெட் கலரில் தான் ரத்தம் வந்துச்சு, அப்போ மட்டும் ஏன் வந்து இப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து அப்போதைக்கான கொரியன் கேமாக இருந்துச்சு, ஓகேங்களா? ஒரு கொரியன் கேம்
ஒரு கொரியன் கேம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுற அப்படியே தான் இருந்துச்சு. பட் இப்போ வரப்போகிற இந்த கேம் பப்ஜி மொபைல் இந்தியாக்காகவே வரப்போகுது. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸ் எல்லாம் கேட்டால் மட்டும்தான் பப்ஜி மொபைல் இந்தியாவை அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு ரூல்ஸாக தான் இது இருக்கும். இந்த பிளட்டோட கலர் வந்து ரெட்டாக இருக்க ரெட்டாக இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஒரு செம்மையான விஷயங்க. ஸோ பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனில் வந்து நம்மளோட அவுட்ஃபிட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம்னா வெறும் உடம்பு தான் இருக்கும், ஒரே ஒரு ஜட்டி மட்டும் தான் போட்டிருப்போம் பயவுள்ள. ஸோ ஆனால் வந்து பப்ஜி மொபைல் இந்தியாவில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பப்ஜி இது கேம் ஃபார் பீஸ் கை. ஸோ இந்த மாதிரி தான் பப்ஜி மொபைல் இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பப்ஜி மொபைல் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவுட்ஃபிட்டை ரிமூவ் பண்ணிட்டா உள்ள ஒரு பனின்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் உடம்பை விட்டுட்டு காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் பப்ஜி மொபைல் இந்தியாவில் இது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ இதனால் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு இல்லை. ஸோ நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கைஸ் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ பப்ஜி மொபைல் கொரியன் வெர்ஷன் வச்சுருக்கிறவங்க பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் வச்சுருக்கிறவங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இது வந்து நார்மலாகவே நான் இப்போ பப்ஜி மொபைல் கொரியன் வெர்ஷன் தான் வச்சுருக்கேன், பட் என்னால் பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் கூட சேர்ந்து விளையாட முடியும். ஸோ ஒருவேளை பப்ஜி மொபைல் இந்தியா அந்த கேம் கூட இருக்கவங்க பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷனில் இருக்கவங்க கூட சேர்ந்து விளையாடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, கேம் ஃபார் பீஸ் அந்த கேமில் இருக்கிறவங்களோட அந்த அவங்களோட தவிர மற்ற எல்லா பப்ஜி மொபைல் பிளேயர்ஸ் கூட உங்களால் சேர்ந்து விளையாடிக்க முடியுங்கிறது வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ பப்ஜி மொபைல் குளோபல் வெர்ஷன் கூட சேர்ந்து விளையாடலாம், பப்ஜி மொபைல் கொரியன் வெர்ஷன் ப்ளே பண்ணுறவங்க கூட விளையாடலாம். ஸோ உங்களுக்கு ரேண்டமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க, அவங்க கூட தான் நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க ஒரு வேளை ஒரு வேறு கண்ட்ரி சேர்ந்தவங்களாக இருக்கலாம். ஸோ அவங்க கூட சேர்ந்து பப்ஜி மொபைல் இந்தியாவிலையும் நீங்கள் விளையாடலாம். ஸோ இது வந்து அவங்களோட ஐடி மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் கைஸ். ஸோ இன்னொரு விஷயம், பப்ஜி மொபைலில் இருக்கிற அக்கௌண்ட்டை வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவாங்களா, நான் வாங்கி வச்ச ஆர்பி நான் போட்டு வச்ச கேரக்டர்ஸு சாரி ரெண்டு மாற்றி சொல்லிட்டேன் நாங்கள் இத்தனை நாள் ஸ்பெண்ட் பண்ணது மணி அதெல்லாம் வந்து கிடச்சிருமா மறுபடியும் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கைஸ். ஸோ இதுதான் வந்து பப்ஜி மொபைல் இந்தியாவுக்கும் பப்ஜி மொபைலுக்கும் இருக்கிற ஒரு சில டிஃப்ரென்ஸ். ஸோ இதே மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொண்டு முடிச்சுக்கிறேன். கடைசியாக ஒன்றேன்னு சொல்லிக்கிறேன், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க கைஸ். ஸோ அது ஒன்று தான் உங்களோட வேலை, மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஸோ டாடா பை பை கைஸ், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.